யோ சப் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் எம்சிபிஇ மாட் பேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியும், மறக்காம அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அண்ட் நம்ம டிஸ்கால ஜாயின் பண்ணிடுங்க, அப்போ தான் எஸ்எம்பி விளாட முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மார்ட் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்வாட். இந்த ஸ்வாடு மேக் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கிராஃப்டிங் டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஜாப்பனீஸில் தான் நம்ம எழுதியிருக்கு. அனிமையை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் புரியும், நமக்கு இதெல்லாம் என்னென்னு தெரிலன்னு வச்சுக்கல. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்சான்டெட் ஸ்னோபாலெலாம் வச்சு ஏதோ கத்தி உருவாக்குறானுங்க. இந்த ஒவ்வொரு ஸ்வாடுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பவர் இருக்கும். இது மாதிரி 10 விதமான கத்தி இருக்கு இங்கே பாருங்கள். அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எஃபெக்டெல்லாம் வரும். இந்த பன்னி மேலே தட்டினா ஒரே அடியில் செத்துடுறாங்க பாருங்கள். அவங்க மேலே படவே இல்லாமல் ஒரு எஃபெக்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் லைட்டெல்லாம் இருக்கும். இந்த லைட் நீங்கள் ஈஸியாக சர்வைவல்லையே வந்து கிராஃப்ட் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அண்டு அந்த டார்ச் இருக்கும் இல்லையா, அது மட்டும் இருந்தால் போதும். இதை நீங்கள் ஈஸியாக கிராஃப்டிங் டேபிளில் வச்சே கிராஃப்ட் பண்ணிடலாம். இந்த லைட் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். மேபி நிறையா அனிமே ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இதை போட்டு உங்கள் வேர்ல்டில் ஃபன் பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து இன்னொரு கத்தி இருக்குது. அந்த கத்திக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ அப்சர்வ் பண்ணுற பவரெல்லாம் இருக்குது. அது என்னன்னு தெரில, அனிமே பார்க்குறவங்களுக்கு வந்து அது புரியும். பட்டு நான் அந்தளவுக்கு அனிமே பார்த்துல அது என்னென்னு புரியல. இருங்க, அந்த கத்தி எடுத்து காட்டட்டா? எது அது? ப்ளூ கலர் கத்தி அதுன்னு தெரியலையே. இருங்க, அதை ஹோல்டு பண்ணோன்னு வச்சுக்கலாம். நம்மளோட தலைக்கு பின்னாடி ஒரு மேஜிக் பவர் மாதிரி வருவோம். இருங்க, கேமரா வியூவை மாற்றிக்கிட்டோம். இந்த கத்தி தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது அப்படியே அப்சர்வ் பண்ணுது. ஒரு பிளாக் ஹோல் மாதிரி வந்து எல்லாத்தையும் உள்ளே இழுக்குது. இதுவே நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு பிளேயரோ இல்லை மாபோ இருந்தால் அவங்களுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே பாருங்கள், அந்த மாபை வந்து அப்படியே உள்ளே இழுக்குது பார்த்தீங்களா. கொஞ்ச நேரத்தில் அது வந்து டெத் ஆயிரும். வெறித்தனமான பவர்னு வச்சுக்கலாம். இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் தான். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்வாட் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்வாடுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாட் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாட் பேக்கோட லிங்க்கையும் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிடறேன். நீங்கள் ஈஸியாக அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கார்டு வாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்ன மாட் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோலி மாட் பேக்கு. நம்ம ஷாப்பிங்கெல்லாம் போனோன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, பொருளெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு போகிறக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓப்பியான ட்ரோலி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதை வச்சு நம்ம பறக்க முடியும், ஷூட் பண்ண முடியும். அந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ட்ரோலிஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு தெரில, இருங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுடுற ட்ரோலி. இது வந்து என்னென்னு தெரில. ஸோ நம்ம நாளையும் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறது. ஓகே, நம்ம சும்மா அப்படியே வண்டியில் வச்சு தள்ளிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பறக்கிறதே இதுதான் அந்த நார்மல் ஒன்று. இதுக்கு வந்து ஹார்ட்டெல்லாம் இருக்குது. இது எதை வந்து ட்ரோலியாக கன்வெர்ட் பண்ணானுங்க அப்படின்னு தெரில. இங்கே பாருங்கள், டெஸ்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி பிராண்டிங் வேறு போட்டு விட்டுருக்கானுங்க. டெஸ்கோ எங்கே இருக்குது தெரியலையே. ட்ரோலியெல்லாம் வச்சு நிறைய தள்ளு, உங்களுக்கு தெரியும் நம்ம அந்தளவுக்கு ஷாப்பிங் மால்குள்ளேயெல்லாம் போனது கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து என்ன காட்டுக்குள்ளேயெல்லாம் மூந்து போகுது கைஸ், வெறித்தனமாக இருக்கே. நம்ம வீட்டு உலகம் இதை போட்டோன்னு வச்சுக்கலாம். இதில் பொருளெல்லாம் வச்சு அப்படியே நம்ம தள்ளிட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா பறக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டு மாதிரி பறக்குது. ட்ரோலி பறந்தெல்லாம் நம்ம எப்பாச்சும் பார்த்துருக்கோமா? என்னடா அது கொடூரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம பறந்து போயிட்டு இருக்கோம். இது மட்டும் நம்ம வேர்ல்டுக்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கலாம், நமக்கு வந்து எலக்ட்ராவே தேவை கிடையாது. நம்ம அப்படியே இதுலேயே பறந்து பொருளெல்லாம் லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது எவ்வளோ தூரம் தான் பறக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தெல்லாம் குறையாது போல். நம்ம அடித்தா தான் டேமேஜ் ஆகுது. அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலில் தட்டினா ஒரு சவுண்டு வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதோ இன்ஜின் மாதிரி இருக்குது. என்னது என்னன்னே தெரியல. என்ன திடீர்னு ராக்கெட் மாதிரி என்னமோ வருது, என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெடிச்சிருச்சு. ஓ மை காட், கிறுக்கத்தை நம்ம நீச்சே. நம்ம சர்வைவலில் தான் இருந்தோம், எல்லாமே போச்சு கைஸ். நம்ம இன்வென்ட்ரியில் எடுத்து வச்சதெல்லாம் போச்சு. இங்கே பாருங்கள், வெடிச்சு செதறி பொடி பொடி ஆயிடுச்சே. அடுத்தது இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சுடுற ட்ரோலி. நீங்கள் பறந்துக்கிட்டே அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதுதான் கொஞ்சம் ஓபி லெவல் இருக்குது. ட்ரோலிக்கு இருக்குடா கன் பவரெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதை வச்சு நம்ம ஷூட் பண்ண முடியும். இங்கே சுட்டு பார்க்கலாமா? தண்ணிக்குள்ளே ஒன்றும் வேலை செய்யாது போல. இருங்க, அப்படியே நம்ம மேலே போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே சுட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட் மாதிரி ஒன்று பறந்தோம் இல்லையா முன்னாடி, அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் கன் அட்டாச் பண்ணியிருக்கானுங்க, ஸ்டோரேஜ் கிடையாது. ஓகே, இந்த காட்டுக்குள்ளே லேண்ட் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, நம்ம கீழே சேஃப் லேண்டிங் ஆகிக்குவோம், இல்லைனா இதுவும் வெடிச்சதறி நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ நம்ம கீழே லேண்ட் ஆகிட்டோமா, இப்போ வந்து இந்த ஷூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கலாம். இது வந்து சுட்டு தள்ளிடும். வெறித்தனமாக இருக்குது. என்னடா இதை வச்சு டிராகனையே போட்டு தள்ளிடலாம் போல. அசால்ட்டாக நீங்கள் பாட்டுக்கு ட்ரோலியில் போய் டிராகனை கொண்டுட்டு வந்துடலாம். எலக்ட்ராலாம் தேவையே கிடையாது. ஏன்னா எலக்ட்ரா கூட நம்ம மெண்டிங் போட்டு எக்ஸ்பியெல்லாம் அடிச்சுட்டு கிடக்கணும், இதுக்கு அதுவும் தேவையில்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு பறந்துட்டு ஜாலியாக சுடலாம். ஓ மை காட், வெறித்தனமாக இருக்கே. என்னெல்லாம் ஆடு பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்களா கேமில். நம்ம அடுத்து பார்க்க போகிற மாட் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஃபிசிக்ஸ். ஐட்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கே புரியும். நம்ம பொருளெல்லாம் கீழே தூக்கி போட்டோன்னு வச்சுங்களேன், அது உண்மையாகவே கீழே விழுகிற மாதிரியே விழுந்திருக்கும். ரியல் லைஃப்பில் இப்படி தான் நான் டைமண்ட் விழுகும். மைண்ட் கிராஃப்டில் மாதிரி அப்படியே லெவிட்டேட் ஆகிட்டெல்லாம் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எதை கீழே தூக்கி போட்டாலும் அது ரியல் லைஃப்பில் எப்படி கீழே விழுந்து கிடக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஐட்டம் ஃப்ரேம் வச்சு பொருளை மேலே வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி வருதா?
இங்கே பாருங்கள் எதை தூக்கி போட்டாலும் அந்த மாதிரி தான் வரும். கிளாஸ் எல்லாம் தூக்கி வீசலாமா, இங்கே பாருங்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளே போய் எப்படி கிடக்குது, நேச்சுரலாக லைஃப்பில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் இதில் பார்க்குறக்கு. இதுதான் வந்து ஐட்டம் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸை எது வரை கொண்டு வந்திருக்கானு அப்படின்ட்டு. காம்பஸ் என்னடா கீழே போட்டாலும் ஒர்க் ஆகுது, ஓ மை காட், ஓபி லெவல் கைஸ், இங்கே பாருங்கள் காம்பஸ் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாட் பேக் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது, வேணா யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து லைட் வெயிட் தான், லேகெல்லாம் அடிக்காது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3D பக்கெட். நம்ம பக்கெட்டு பார்த்தீங்கன்னா 2D தான் இருக்கும் நம்ம கையில், இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா 3D பக்கெட். நீங்கள் ஃபிஷ் பிடிச்சிங்கன்னு வைங்களா, அங்கே பாருங்கள் லாவாலாம் அப்படியே ஹீட் ஆகிறது தெரியுது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் பக்கெட்டை கையில் வச்சிருக்கும் போது அந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே குதிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கும். இந்த ஃபிஷ் என்னடா செத்து போன மாதிரி கிடக்குது, இங்கே பார்த்தீங்களா இது ஒர்க் ஆகுது. ஸோ இது என்ன ஃபிஷ்னு தெரியல, இது ஃபிஷ் கிடையாது, தவக்கலா குட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, நம்ம லாவாவை கீழே ஊற்றுவோமா. கீழே ஊற்றும் போது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, பட் நம்ம பக்கெட்டில் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்டில் வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்கே. ஸோ இது என்ன பக்கெட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கல் ஃபிஷ் அதெல்லாம் இருக்குது. இந்த 3D பக்கெட் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற மாட் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் மாட் பேக்கு. கேக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே டிசைனில் தான் இருக்கும், பட் இந்த மாட் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேக்கு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வர மாதிரியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனெல்லாம் அதில் வரும். இதில் எவ்வளோ டிசைன் வரும் அப்படின்னு எனக்கே தெரியாது கைஸ், நம்ம கிரியேட்டிவில் போட்டு அப்படியே அடுக்குவோம். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்று தான் வந்துகிட்டு இருக்கும், ரேண்டமாக தான் கொடுப்பாங்க, நம்மளாம் சூஸ் பண்ண முடியாது. அந்த க்ரீப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வைக்க கிடையாது, அதுவாக தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இங்கே பாருங்கள் அதுவாக தான் எல்லா டிசைனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நார்மல் டிசைனில் இருக்கிற கேக்கை பார்த்து போர் அடிச்சிருச்சு மைன்கிராஃப்டில் அப்படின்னா இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் சேலஞ்சு மாதிரி கூட உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாட்லாம். க்ரீப்பர் டிசைன் கேக் வர வரைக்கும் நம்ம வந்து கேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது வந்தால் நீங்கள் வின்னு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஃபன் சேலஞ்செல்லாம் வச்சு கூட நீங்கள் விளாட்லாம். ஏன்னா அது வந்து ரேண்டமாக தான் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வீல் சேர் மாட் பேக்கு. நம்ம சர்வரில் எல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுங்களேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேரில் போட்டு அப்படியே நம்ம ஓட்டிக்கிட்டு போகலாம். இங்கே பாருங்கள் வீல் சேர், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் எல்லாம் இருக்குது, எதுக்குடா வீல் சேருக்கெல்லாம் ஹெல்த் கொடுத்து வச்சுருக்கீங்க. நம்ம ஐஸ் கட்டியில் ஓட்டுறங்காட்டி ஒரு மாதிரி சவுண்டு வருதா, இல்லை இந்த மாட் பேக்லேருந்தே அந்த சவுண்டு வருதான்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா உண்மையான வீல் சேரை நம்ம தள்ளும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தெல்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது கிராஃப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இது கிராஃப்டெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் க்ரியேட்டிவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு தான் விளாடணும். நான் சொன்ன மாதிரி தான் ரோல் பிளே சர்வர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த மாட் பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுங்களேன். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற மாட் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் அனிமல்ஸ் எல்லாம் மைண்ட் கிராஃப்ட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாட் பேக் தான். இதில் வந்து ஸ்பான் எங்கே இருக்கும், இது நேச்சுரலாக ஸ்பான் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல, மேபி ஒரு வேர்ல்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதையும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவே ஸ்பான் ஆகலாம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எக் வச்சு தான் ஸ்பான் பண்ணுறேன். இதில் என்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிள் இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே இருக்குது, சிங்கம், சிங்கக்குட்டி, புலி, புலிக்குட்டி, கரடிக்குட்டி எல்லாமே இருக்கானுங்க. முதலை ஊடு இருக்குது, அதை நீங்கள் கொண்டு உங்களுக்கு வந்து ஸ்கின்னெல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இது என்னன்னே தெரியலையே, என்னடா இதோட பேர் ஸ்பான் பேபி ஈகிள், பேபி ஈகிள், அப்போ பெரிய ஈகிள் எங்கடா போச்சு, காணாமல் போயிடுச்சா. இங்கே பாருங்கள் லயன், ஒயிட் கலர் லயனா, என்னங்க என்னென்னமோ இருக்குது. அங்கே பாருங்கள் நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே பாருங்கள் என்னடா சிங்கத்தை ஸ்பான் பண்ணுறேன் டக்குன்னு போய் அட்டாக் பண்ணுவீன்னு பார்த்தா கீழே படுக்கிற பைத்தியர் அப்பையில். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைட்டு கட்டுவாங்க ஐஸ், நீங்கள் வந்து சிங்கத்தையும் புளியும் ஒரே இடத்துல விட்டிங்கன்னு வைங்களேன், ஓ மை காட் பாம்பா ஃபைட்டெல்லாம் கட்டுவானுங்க. ஸோ இருங்க அந்த எக்கு தான் தேடிட்டு இருக்கேன், இது என்னன்னே தெரியலையா, பால் மாதிரி உருண்டு போதே. இங்கே பாருங்கள் வெறித்தனமாக இருக்குது கைஸ், இந்த மாதிரி ஏதோ புது மாபலாம் மைன்கிராஃப்ட் 20 அப்டேட்டில் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் கேம் விளாட்றதுக்கு. இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்பான் ஃபீமேல் லாமாவா என்ன தெரியலையே, ஏதோ ஒரு மான்குட்டி மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான அனிமல்ஸ் தான் வந்து ஸ்பான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டைகரு அப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டாலாம் விட்டோம்னு வச்சுங்களேன் சண்டை கட்டுறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இது என்ன காக்கா மாதிரி கத்திட்டு பறக்குது, இங்கே பாருங்கள் இறக்கிட்டேங்க ஐஸ், நம்ம சீட்டா வந்து சீட்டா கிடையாது லெப்பாடா, அங்கே பார்த்தீங்களா சண்டை கட்டிக்குது, சிங்கத்தையே போய் அடிக்கிறியா நீ, சிங்கத்தை அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்கா, இருங்க எவன் சாகரா அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். சிங்கம் அடிச்சு கொன்று சிங்கம் தான் ஓபின்னு ப்ரூஃப் பண்ணிடுச்சு. இந்த பாம்பு என்னடா வாழலாம் ஆட்டிக்கிட்டு இருக்கு, வெறித்தனமான எஃபெக்ட். இங்கே பாருங்கள் இது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு கீழே படுத்துக்கிட்டு. அங்கே பாருங்கள் நான் நிறையா பேரை வந்து ஸ்பான் பண்ணி விட்டேன், ஆட்டெல்லாம் போய் பிடிக்கிறானுங்க, ஓ மை காட். இந்த லெப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டை பார்த்தையும் டக்குன்னு போய் பிடிச்சி கொண்டுடுறாங்க ஐஸ். அங்கே பாருங்கள் பிடிச்சது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு வேறு இருக்கிறான். நம்ம சர்வைவலில் இருந்தோம்னு வச்சுங்களேன் நம்ம கதையவே முடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் குட்டி புளி மாதிரி ஏதோ போது அதையும் கடிச்சு கொள்றானுங்க, வெறித்தனமாக பண்ணுறானுங்களே, இது என்ன லெப்பாடா சீட்டாவா எதுன்னு தெரில, அதுக்குள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாகுது, ரெண்டுமே ஒரே எக்கு தானே இல்லையோ. இது பார்த்திங்கன்னா வைல்டு பேர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஸ்பான் பண்ணி விட்டு இந்த சீட்டாலாம் பார்த்திங்கன்னா அதை வந்து கடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எக் இல்லாமல் ஸ்பான் ஆனால் இன்னுமே நல்லாயிருக்கும் எப்படின்னு தெரில. நீங்கள் ஜூ மாதிரி எதோ ஒன்று கட்டி உங்கள் வேர்ல்டில் விளாட்றீங்க அப்படின்னா இதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, இல்லைனா நீங்களே ஒரு வைல்டு ஃபாரஸ்ட் பில்டு மாதிரி பண்ணி எல்லா
எல்லா அனிமலையும் உள்ளே விடுங்க, பட் இந்த சீட்டாக இருக்கா பார்த்தீங்களா இவனை மட்டும் விட்டுறாதீங்க. எப்படி கொள்கிறான் பாருங்க, ஈஸ் துரத்தி துரத்தி எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம சும்மா ஃபார்மிங்க்கு வச்சுருப்போம் இல்லையா ஷீப்பெல்லாம் வீட்டில், அதையும் வந்து கடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அந்த ஸ்கின்னு நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஸ்கின்னெல்லாம் கிடைக்கும் இதை கொன்னா அப்படின்ட்டு. இது வந்து ஜீப்ராவை அடித்து கொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின்னு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் குரொக்கடையில் அடித்து கொள்ளும்போது அதோட ஸ்கின்னும் உங்களுக்கு கிடைக்கும், அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னடா ஏதோ மெடல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதோட கான்செப்டெல்லாம் எனக்கு புரியவே இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாட் பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க, நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாட் பேக்ஸோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கார்ட் டவுன்லோட்ஸ்லையும் போட்டு வைக்கிறேன். டிஸ்கார்டு வந்திங்கன்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நீங்கள் ஹெல்பர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு யூடியூப்பில் வந்து கமெண்ட்ல இருக்கும், அந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவில் கமெண்ட் போட்டு விடுங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை, குட் நைட்.